தருமாறுனாலும் கரெக்டாக பேர சொன்ன வெங்கட்டுக்கு நன்றி. இந்த படத்தோட பிஆர் வெங்கட் அவர்களுக்கு அரவிந்த்ராஸ் அவர்களை சால்வி அணைக்குமார். வெங்கட்டுக்கு உறுதுணையாக இருக்கும் கிளாமர் சத்யா அவர்களுக்கும் உதயா அவர்களுக்கும் இப்பொழுது ஹரிராஜன் அவர்களும் சவுந்தர் அவர்களும் சால்வி அணைப்பார்கள். ஹரிராஜன் சத்யா அவர்களுக்கு, சவுந்தர் உதய் அவர்களுக்கு. வாய்ப்புகளும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் சமயம் சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும்போது நம்ம பாராட்டுறதோ வாழ்த்துறதோ ஒரு கடமையாக வச்சுக்கணும். ஏன்னா அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம கூடவே இருந்தோம், நம்ம வேலை செஞ்சோம், நமக்கு ஒன்றும் ஸ்டேஜில் கூப்பிட்டு மரியாதை செய்யலைன்னு ஒரு மனசு வருத்தப்படக்கூடாது. அப்படி வருத்தப்பட்டால் ஒரு ரெண்டு நாள் கம்மியாக ஓடும், நூறு நாள் ஓடுற படம், அதுக்காக வேண்டியதாக அது. மேடையில் அமர்ந்துள்ள திரையுலக பிரம்மாக்களுக்கு முதல் வணக்கம். அடுத்ததாக பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, வியாபார தொடர்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த தண்டுபாளையம் படத்தோட டைரக்டர் வெங்கட் வந்து ஏற்கனவே நான் வந்து நம்ம விஜி வந்து ஏவிஎம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். தண்டுபாளையம் படத்தோட முதல் பார்ட் வந்து நம்ம தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படத்துக்கு நானும் சத்யாவும் தான் பிஆர்ஓ இருந்தோம். அடுத்து ரெண்டாவது படத்துக்கு வாழ்த்தி பேச வந்தேன், மூணாவது படத்துக்கு வாழ்த்தி பேச வந்தேன், இப்போ இந்த அஞ்சாவது பார்ட்டுன்னு நினைக்கிறேன். அதான் இது மாதிரி தொடர்ந்து தண்டுபாளையத்துக்கு எனக்கு ஏதோ தொடர்பு இருக்குது. நீங்கள் எந்த ராபரியில் தொடர்பு இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஸோ அந்த வாழ்த்தி பேசுகிறது தொடர்பு இருக்குது, அதனால் அது ஒரு ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த விதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, யாராக இருந்தாலும் நமக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும், இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த நடக்கலைன்னா அது நடக்காது. ஆனால் அது நடக்கிறது நடக்காது நம்மளோட பிஹேவியரை பொறுத்து இருக்குது. இப்போ காவல்துறை அதிகாரி வந்து பேசிட்டு போன மாதிரி இந்த படமும் அது மாதிரி தான், ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற படங்கள் தான் இது. வயலன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது. நாம் என்னென்னலாம் தப்பு பண்ணுறோங்கிறது இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வீட்டை வெளியூருக்கு போகிறோம்னா ஒரு வீட்டை வந்து பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு நல்லா பூட்டி இழுத்து பார்த்துட்டு ஜன்னல்லாம் அடைச்சிட்டு போயிட்டு வந்து பார்த்து திருட்டு போயிருந்தோன்னா அது பேர் விதி. என் வீட்டை எவன் திருடிறான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்து போட்டு போனோம்னா அதுக்கு பேர் கொழுப்பு. ஸோ ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் அந்த விதியை நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அந்த விதியை வந்து சரியான நேரத்தில் நம்மளை காப்பாற்றுறது காவல்துறைகிட்ட தான் இருக்குது. நம்ம ஆனவுனா போலீஸ் என்ன பண்ணுது, போலீஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்குறோம். இப்போ வெங்கட் டைரக்டர் வெங்கட் பேசும்போது சொன்னார், போலீஸ் வந்து நமக்கு தெரிஞ்சதோ தெரியாத விஷயங்கள் நிறைய பேர் நிறைய பண்ணி மக்களை வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்கனால அது நூற்றுக்கு நூறு உண்மை அது. ஆனால் ஒரு போலீஸு துறை மட்டும் ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு ரெண்டு இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு 2-3 மணிக்குள்ளே எந்த குற்றம் நடந்தாலும் கேஸ் கிடையாதுன்னா எவ்வளோ கொலை நடக்கும், எவ்வளோ கற்பழிப்பு நடக்கும், எவ்வளோ ராபரி நடக்கும்னு பாருங்கள். ஸோ அதனால் நம்ம முதல்ல வந்து அவங்களுக்கு தான் நம்ம வந்து, அதாவது பார்டரில் வந்து ஆர்மி நாட்டை காப்பாற்றுற மாதிரி உள்ளூரில் போலீஸ் தான் காப்பாற்றிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்பயுமே அவங்கள எல்லா துறையிலும் சில சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும், எந்த துறையில் தான் இல்லை. அதான் அதுக்காண்டி ஒட்டுமொத்தமாக காவல்துறை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஸோ முதல்ல இந்த படத்தில் வந்து காவல்துறைக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இந்த மாதிரி அவேர்னஸ் உள்ள படங்கள் இப்போ ஒரு கிரைம் செல்வராஜ் பேசும்போது சொன்னார், தீரன் அதிகாரத்தை பற்றி சொன்னார். அதில் வந்து இதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு இடமும் போய் கண்டுபிடிச்சி குற்றவாளிகளை கொண்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி தண்டுபாளையத்துலேயும் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி படங்கள் வந்து நல்லா ஓடணும், அது திரையரங்கில் மக்கள் போய் பார்க்கணும், அது அப்படிங்கிறத ஒரு எங்கள் இந்த படக்குழுவினரோட ஒரு நோக்கம். அவங்களோட எதிர்பார்ப்பு அதான். படங்கள் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் வந்து ஓடிச்சுனா தான் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தில் நடிச்சிருக்க வனிதா விஜயகுமாரும் சோனியா அகர்வாலும் ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி பிர்லா போஸ்டர் நடிச்சிருக்கிறாரு நினைக்கிறேன். வழக்கமாக நம்ம சொர்க்கோ கருணர் தான் கோட்டு சூட்டு போட்டு வெயில் காலத்தில் வருவார், இன்றைக்கி பிர்லா போஸ்டர் வந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த கொஞ்சம் ஆரம்பத்தில் இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாம் சுறுசுறுப்பாக உட்காந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தோன்னு அப்படியே சோர்ந்து பண்ணாங்க. நம்ம சிங்கர் வந்து லட்சுமி ஜெயின் நினைக்கிறேன், அப்படி எடுத்து விட்டவொடனே ஒரு பாடினோடனே எல்லாம் சுறுசுறுப்பாக இருந்துச்சு உட்காந்துட்டிங்க. அதுக்கப்புறம் வந்து
அந்த ஆலியா, ஆலியா வந்து வந்து நான் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு படம், நான் வந்து ப்ரொமோஷனுக்கு வர்றதே வந்து மீடியாக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நடித்த படத்துக்கு யாருமே வர்றதில்லை. அதுக்கு அதுக்கு முதல்ல நம்ம வனிதா விஜயகுமாருக்கும் சோனியா அகர்வாலுக்கும் ஆலியாவுக்கும் நம்ம கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவிலும் சரி, டிவிலையும் சரி, பேப்பர்லையும் சரி, எல்லாத்துலேயுமே இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து எல்லாமே பப்ளிசிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஆர்டிஸ்ட்டு இப்போ இந்த டைரக்டரோ ப்ரொடியூசரோ கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் அந்தளவுக்கு நடந்திருக்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கும் கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை எல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நம்ம நந்தனம் கலைக்கல்லூரி பேராசிரியர் நம்ம சொர்க்கோ கர்ணன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து சினிமாவுக்கு அப்பாற்பட்ட நிறைய சமூக சேவையை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. சிட்டியில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு டிரைவருக்கு அவரோட தமிழ் ஆர்வத்தை பயன்படுத்தி அவருக்கு டெய்லி டீச்சிங் கொடுத்து அவரே வந்து ஒரு டாக்டர் பட்டம் பெற அளவுக்கு வந்து தயார்படுத்தி வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இவர் வந்து என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸுங்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிற ஒரு கேரக்டர். அது மீடியாக்காரங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், நான் இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இவர் வந்து உலக தமிழ் மாநாடுகளில் இவர் கவிதை வந்து நிறைய இடம்பெற்றிருக்குது. அது தங்கப்பெண் வாங்கின பரிசுவானது அவரே சொல்லிட்டாரு. சொல்லாத ஒரு விஷயம், திருப்பதி படத்தில் அஜித் குமார் கூட நடிச்சது. அவர் கூப்பிட்டு வந்து அஞ்சு பேர் கொண்டு கேட்டுட்டு இருக்கீங்க, அதுக்கு நன்றி. அப்புறம் வந்து நம்ம மங்கை அரியராஜன், அவர் வந்து சின்னத்திரையிலேருந்து மங்கி அரியாதன் பேர் உங்களுக்கு எப்படி வந்தது தெரியாது. சன் டிவி வந்த புதுசில் மங்கின்னு ஒரு சீரியல் வந்து மிகப்பெரிய ஃபேமஸ் லேடிஸ் மத்தியில், அதோட டைரக்டர் இவர் தான். அதுலேருந்து அந்த மங்கியை சொந்தமாக கொண்டாடிட்டாரு மங்கை அரியராஜன்ட்டு. சரி, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணார். ஐயர் ஐபிஎஸ்லேருந்து நிறைய படம், பொள்ளாச்சி மாப்பிள்ளை அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணார். அந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து கொஞ்சம் சோசியல் அவேர்னஸ் உள்ளவர். அவர் வந்து இப்போ அடுத்து சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவராக போட்டி போட போறாரு. உங்களுக்கு எல்லாம் யாருக்காவது போட்டு அவரை போட்டு ஜெயிக்கிறீங்க.